உச்சநீதிமன்றத்தின் கிளையை தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும். மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் வெள்ளி விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். செஸ் ஒலிம்பியாட் தொடரில் 8வது சுற்று போட்டிகள் விறுவிறுப்பு. விடுமுறை தினம் என்பதால் போட்டிகளை காண ஏராளமானோர் மாமல்லபுரத்தில் குவிந்தனர். சினிமா பைனான்சியர் அன்புச்செழியன் தொடர்புடைய இடங்களில் கணக்கில் வராத 200 கோடி ரூபாய் வருமானம் கண்டுபிடிப்பு. 26 கோடி ரூபாய் ரொக்கம், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கமும் பறிமுதல் செய்யப்பட்டதாக வருமான வரித்துறை தகவல். அம்மன் தோட்டா துறைமுகத்திற்கு உளவு கப்பல் வருகையை ஒத்திவைக்கும்படி சீனாவுக்கு இலங்கை கோரிக்கை. இந்தியாவின் எதிர்ப்பை அடுத்து ரணில் விக்ரமசிங்கே அரசு நடவடிக்கை. பகைசால் தமிழர் விருதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு தேர்வு. சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது முதலமைச்சர் விருதை வழங்குகிறார். கோடநாடு கொள்ளை வழக்கில் நமது அம்மா நாளிதழ் முன்னாள் ஆசிரியர் மருது அழகராஜ் ஆஜர். தனிப்படையின் அழைப்பானையை ஏற்று நேரில் ஆஜரானார். சசிகலா மற்றும் டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்படும்படி பன்னீர்செல்வம் கூறவில்லை. பன்னீர்செல்வம் ஆதரவு தேனி மாவட்ட செயலாளர் சையத்கான் பேட்டி. மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்துகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் இளஞ்சிவப்பு வண்ணம் பேருந்துகளை சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். குற்றாலத்தில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 5 நாட்களுக்கு பின் குளிக்க அனுமதி. அருவிகளில் உற்சாக குளியல் போட்ட சுற்றுலா பயணிகள். பவானி ஆற்றில் திறக்கப்பட்ட உபரிநீர் காவிரியை வந்தடைந்தது. 2 ஆறுகளும் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் கரைபுரண்டோடும் வெள்ளம். சீர்காழி கொள்ளிடம் ஆற்றங்கரையோர கிராமங்களை சூழ்ந்த வெள்ளம். ஆடு மாடுகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் மக்கள். வங்கக்கடலில் மன்னார் வளைகுடாவில் பலத்த காற்று வீசும். அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் பிரபல பெண் ரவுடி தாரணி கூட்டாளிகளுடன் கைது. 12 கிலோ கஞ்சா, 5 பட்டாக்கத்திகளுடன் 9 பேரை கைது செய்தது போலீஸ். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட வழக்கு. நடிகை மீரா மிதுனுக்கு 2வது முறையாக பிடி வாரண்ட் பிறப்பித்தது சென்னை நீதிமன்றம். தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் விலை கடுமையாக வீழ்ச்சி. கிருஷ்ணகிரி அருகே மீன்களுக்கு இரையாக ஏரியில் கொட்டப்படுகிறது. சான்றிதழ் பெற்றுத் தருவதாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் பெயரில் மாணவர்களிடம் தொலைபேசி மூலமாக பண மோசடி. மாணவர்கள் தொலைபேசி எண்கள் கிடைத்தது எப்படி என விசாரணை நடத்த துணைவேந்தர் முடிவு. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. மீட்புப் பணிகளுக்கு அரக்கோணத்தில் இருந்து பேரிடர் மீட்புக் குழு விரைந்தது. பெங்களூருவில் 2 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் மலர் கண்காட்சி. கண்கவர் கண்காட்சியை ஏராளமானோர் கண்டு ரசிப்பு. கேரளாவில் கூகுள் மேப்பை பார்த்து வாய்க்காலில் காரை இறக்கிய மருத்துவர்.
காருக்குள் சிக்கிய மூன்று பேரும் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்பு. அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே மின்னல் தாக்கி விபத்து, மூன்று பேர் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.